பசங்களா நம்ம எல்லாம் ஒன்றலா வந்துட்டோம். ஐ சாலி டீச்சர், இதான் ஒன்றலாவா? ஆமாண்டா அப்ளகட்ட, இதான் ஒன்றலா. சொல்லுங்க டீச்சர், இந்த மௌலி என்ன சிண்டலா கூட உட்கார சொல்ற டீச்சர். மௌலி எங்க போனாலும் ஒன்னால பிரச்சனை இல்லாத இருக்காது, எங்க போனாலும் வளர்த்துக்கிட்டே இருக்கிற நீ அதுக்கு வீட்டு இருக்க வேண்டாம். நீ எங்க கூட வந்த வாச்சுக்கு என்ன புடிச்சுக்கு வாச்சுக்கு, எனக்கு பயமா இருக்குது சிண்டலா, என்ன புடிச்சுக்கு சிண்டலா, எனக்கு பயமா இருக்குது சிண்டலா. ஓ மை காட், இதெல்லாம் நாங்கள் அமெரிக்காவில் ரெகுலராக விளையாட விளையாட்டு, வீக்லி ஒன் டைம் நாங்கள் இதே மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். கவிதா நம்ம இன்னும் மறுபடியும் இன்னொரு போலாமா? போலாம் சிஸ்டர், சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஓடி ஓடியா. நீங்களே விளையாடிட்டு இருந்தா நாங்க எப்ப விளையாடுறது? உனக்கு விளையாட வேணாம், நான் சொன்னா நீ வந்து விளையாட வேண்டாம். உனக்கு என்ன வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்க? எப்ப பாரு, நீ என்னையே பேசிக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவெல்லாம் இதோட சூப்பரா இருக்கும், நான் அதில் தான் விளையாடுவேன். அப்படி நீ அமெரிக்காவில் போய் விளையாட வேண்டானா, ஏன் இங்கே வந்து விளையாடுற? மௌலி நீ எதிர மௌலி, எனக்கு ஆசையா இருக்கும் மௌலி, நானும் விளையாடுறேனே. அப்பளம் கட்டு தண்ணியில் போட்டு தான் நனைஞ்சிரும், அப்பளம் பொறிக்கும் போது அப்பளம் புஸ்ன்னு வராது, அதனால பார்த்து ஜாக்கிரதையா விளையாடு. பசங்களா உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் சொல்லுங்க, ஆர்டர் எடுக்கணும். பேரர் 8 மட்டன் பிரியாணி. எங்க மட்டன் பிரியாணிலாம் இல்ல, only சிக்கன் பிரியாணி தான். பசங்களா 8 சிக்கன் பிரியாணி சொல்லிட்டா? ஐயோ சிக்கன் பிரியாணியிலலாம் நம்மளுக்கு இன்னைக்கு ரசம் சாதம்னா, ஆனால் சிக்கன் பிரியாணியே எல்லாம் ஒத்துக்குதுப்பா. சரி ஓகே, எங்க எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணியே சொல்லிடுங்க. பேரர் எங்க எல்லாருக்கும் 8 சிக்கன் பிரியாணி. ஓகே மா, ஆர்டர் கொடுத்துறேன், 8 சிக்கன் பிரியாணி. ஐ வாவ், சிக்கன் பிரியாணி எம்மியா இருக்குது. டீச்சர் நான் சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவா, சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடவா? டேய் அப்பளை கட்டு, உன்னை நொறுக்கிடுவேன், ஒழுங்காக சாப்பிடு. பசங்களா இன்னைக்கு ஒன்றலா எப்படி இருந்தது, ஜாலியாக இருந்ததா? செம்ம ஜாலியாக இருந்தது டீச்சர். சாப்பிட்டு எல்லாரும் பஸ் ஏறி ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும், மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்ணணும்.
நீ டூருக்கிட்ட போய் காட்டுமா எவ்வளவு ஜாலியா.